கார்பரேஷன் இன்னொரு பெரிய பெரிய மிகப்பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. சென்னை ஃபுல்லா இருந்த எல்லா பிளாட்ஃபார்மையும் மரங்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சிமெண்ட் தர போட்டு மொத்தமா சமாதி கட்டிட்டாங்க. விவசாயிகளை காப்பாற்றணும்னா ஒண்ணுமே பண்ணவே முடியாது, அதுதான் யதார்த்த உண்மை. ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காடை போட்டு ஒரு நாலஞ்சு காடை வச்சு பக்கத்துல இருக்க இட்லி மாவு கடைக்கு விற்கிறாங்க. ஊழல் பண்றவங்க, இதை வச்சு முறைகேடு பண்றவங்க, ஒரு பதவியை துஷ்பிரயோகம் பண்றவங்க, அந்த 500-1000 ஆசைப்பட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா, அதாவது நான் சொல்றது என்ன, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகளை ரொம்ப நாளாச்சு உங்கள் எல்லாத்தையும் பார்த்து. நம்ம விவசாயம், ஜேக்கப்பண்ணா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விவசாயம் பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுறாங்க, இது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும்னாரு. சரிங்க, நான் வரேன் அப்படின்னு தான் சொன்னேன், வேறு எதுவுமே நான் கேட்கல. ஏன்னா நம்மளால் வந்து ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணுறது நம்மகிட்ட பணமும் இல்லை, இன்னும் என்கிட்ட இல்லை அது. ஏன்னா எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது, ஆனால் நான் அது பண்ணுறதுக்கான சூழல் நமக்கு இல்லை. பட் இதை இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது யார் யாரோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், அதுக்காக தான் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினச்சேன். வந்தோன்னே இந்த நம்ம விவசாயம் இந்த டீம் அவங்ககிட்டயும் நான் கொஞ்சம் நேரம் பேசினேன். அவங்களுடைய பிளான்ஸ்லாம் என்ன என்ன, அவங்களோட நல்ல இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நிறைய சொல்லியிருக்காங்க, அடுத்து அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, அது அவங்களே சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் இதில் வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ரசிக்கும்படியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயம், இதில் இருக்க எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் ரசிக்க முடியல, ஆனால் நான் உணர்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம், ஏன்னா வந்து ஒரு டைலாக் இருந்தால் கூட அந்த டைலாக் தான் நமக்கு மனசுக்குள்ளே நிற்கும். இதில் டைலாக் வேறு இல்லாமல் செஞ்சதுனால டைரெக்டாக நம்மளுடைய எமோஷன்ஸோடு அது வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ எல்லாருமே வந்து விவசாயம் பற்றி, அதாவது அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் ஒரு இன்டர்நெட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு மீம்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு அக்கறையாக இருக்குது. பட் என்னென்னா அந்த விவசாயம் வெறும் இன்டர்நெட்டில் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த ஸ்டெப் எங்கே வந்து அது ஃபீல்டுக்கு வந்து ரியாலிட்டிக்கு வரப்போகுது, அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மிக முக்கியமான பங்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரி, கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் வந்து இதை அதிகமாக எடுத்து சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அதை வந்து வெகுஜன மக்கள் அதிகமாக அதை கவனிக்கிறாங்கன்னும் போது நல்ல கருத்துக்களை, நல்ல விஷயங்களை, தேவையான அத்தியாவசிய விஷயங்களை முதல்ல நாம் வந்து இந்த சமூகத்துக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் மீடியா. அதை சொல்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொண்டு போகணும். ஏன்னா நிறைய இன்றைக்கி வந்து இன்டர்நெட் அப்படின்ற ஒரு மீடியா அதிகமானதுனால நிறைய பேர் வந்து அந்த ஆத்தரைஸ்டு இது அந்த என்ன சொல்கிறது, நிறைய பேர் சில யூடியூப் சேனல்ஸ், இந்த இன்டர்நெட்டில் மீம்ஸாக போகிற அந்த மாதிரியான நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து உண்மை செய்தி எது, இது உறுதி செய்யப்பட்ட செய்தி தானா? ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம கைக்கு வந்துச்சுன்னா உடனே நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். இந்த விஷயம் நடந்துச்சா, அதை விசாரிக்கிற அந்த ஒரு மனப்பான்மையை தாண்டி எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நமக்கு இருக்குது. அது நிறைய பேருக்கு பாதிப்புகளை நம்மளை அறியாமல் ஏற்படுத்திடும். ஸோ அதனால் ரெஜிஸ்டர்ட் மீடியாஸ் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இந்தந்த ஊடகங்கள்லாம் வரக்கூடிய செய்தி எல்லாமே உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். மற்றபடி ஏன்னா நிறைய சொல்கிறது எப்படின்னு தெரியல, அது காம்படிஷன் மாதிரி நான் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ப்ரெஸ் வந்து இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ப்ரெஸ், ஆனால் நிறைய பேர் இன்டர்நெட்டில் ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவங்களோட வியூ கவுண்ட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நிறைய பேரை வந்து பர்சனலாகவும் ஹர்ட் பண்ணுது, அது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், இல்லை சாமானிய ஒரு மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதையும் ரொம்ப வேகமாக பரவிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ஆத்தரைஸ்ட் மீடியா அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்னும் அந்த கருத்துக்களை வலு அந்த மாதிரியான அதுக்குள்ளே இருக்கிற அந்த போலிகளை வந்து நீங்கள் தான் அடையாளம் காட்டணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஓப்பனிங் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டே வந்து அவர் டைரக்டர் வந்து அவங்க எப்படி அந்த ஷார்ட் வச்சாரு அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு இதுவாச்சு. ஏன்னா அவர் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆங்கிள் அப்படியே அந்த பனைமரத்துலேருந்து அப்படியே இறங்கி வரக்கூடிய ஒரு ஷார்ட் வச்சுருந்தார். இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும், கண்டிப்பாக இங்கே இருக்க
நம்ம பத்திரிகைகள் போய் எல்லாருக்கும் டெஃபினட்டாக தெரியும். நான் பேசுறது இந்த டிவி மூலியமா இன்டர்நெட் மூலியமாகவோ இதை பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆடியன்ஸ் கிட்ட நான் இதை சொல்கிறேன். எவ்வளோ பேருக்கு வந்து அந்த விஷயம் தெரியும்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு பனை மரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துடைய உயரம் எவ்வளோ அதை வர டபுள் ட்ரிபிள் மடங்கு அதோடைய வேர் வந்து மண்ணுக்குள்ளே போகும். அப்படிப்பட்ட பனை மரம் வந்து வறட்சியான அந்த பகுதிகளில் தான் வந்து அது அதிகமாக வச்சுருந்தாங்க அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள். காரணம் என்னென்னா தண்ணி இல்லாட்டி கூட அந்த பனை வந்து வளர்ந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பலனை கொடுத்துட்ருக்கும். ஆனால் அந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பனை மரங்கள் கூட காஞ்சி போயிருக்கு. ஸோ பனை மரங்கள் என்றைக்கு காஞ்சி அதோடைய தலை முறிஞ்சு போதோ நம்மளுடைய தலைமுறைகளுக்கு வந்து நிலத்தடியிலையும் 300-400 அடிக்கு தண்ணி இல்லைன்றதுக்கான அறிகுறி தான் அந்த விஷயங்கள். ஸோ அதை ரொம்ப கவனமாக அதை வச்சுருந்தாரு. தெரிஞ்சு வச்சாரா தெரிஞ்சுக்கோங்க அப்போ. ஆனால் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது உண்மை. ஸோ ஏன்னா வந்து ஒரு ஏரியாக இருக்கட்டும், குளங்களாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கரைகளில் வந்து ஏன் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அந்த பனை மரங்கள் நட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஆழமாக உள்ளே போய் அந்த ரூட்டு மேலோட்டமாக இருக்க அந்த தண்ணியை வந்து நிலத்தடிக்கு கொண்டு போவோம். ஸோ அதனால தான் வச்சுருந்தாங்க. எல்லா விஷயத்தையுமே அவர் எமோஷனில் சொல்லியிருந்தார். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான், திரும்ப திரும்ப நம்ம வந்து இந்த விவசாயிகள் எப்படி காப்பாற்ற போகிறோம், விவசாயிகள் எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் நம்மளால் இண்டிபெண்ட்டாக போய் காப்பாற்றவே முடியாது. இது மொத்த ஒரு அமைப்பும், இதில் நம்ம எல்லாருமே இதில் பொறுப்பாகிறோம். முதல்ல வந்து என்றைக்கு நம்ம வந்து இலவசங்களுக்கு ஆசைப்படாமல் ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ, என்றைக்கு நம்ம ஓட்டுக்கு பணம் வாங்காமல் ஒரு நல்ல நியாயமான நல்ல தலைமைகளை நாம் வந்து கோட்டைக்கு அனுப்புகிறோமோ அன்னைக்கு தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியது. நான் விவசாயிக்கு என்ன பண்ண போகிறேன், விவசாயி இன்றைக்கி ரேஷன் வந்து கட் பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு. பட் அதில் என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுலேயும் சில முறைகேடு பண்ணுறாங்க. உண்மையிலே அரிசி கூட வாங்க முடியாமல் முதியவர்கள் அந்த வீட்டில் இருந்தாங்க, அவங்களால உழைக்க முடியல, இல்லை அவங்களுக்கு வந்து ஏதோ உடல் செயல்பாடுகள் காரணமாக அவங்களால வந்து வேலைக்கு போக முடியலன்றவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த அரிசி ரேஷன் மூலியமாக போகிறதுன்றது ஓகே. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கார்டை போட்டு ஒரு 4-5 கார்டு வச்சுட்டு பக்கத்தில் இருக்க இட்லி மாவு கடைக்கு விற்கிறாங்க. அதை நிறைய பேர் வந்து டோட்டலாக மூட்டை கணக்கில், நேற்று முன்னே நேற்று பேப்பரில் கூட படித்தேன். ஸோ கடத்தல் போகுது. ஒவ்வொரு இந்த தானியமும் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் இந்த வறட்சிக்கு நடுவிலையும் வந்து கிடைக்கக்கூடிய அந்த தானியங்களும் வந்து தவறான முறையில் போயிட்டுருக்கு. இன்னொன்று வந்து இந்த விவசாயிகளுக்கான அவங்க உற்பத்தி பண்ணுற அந்த பொருள் நேரடியாக கன்சியூமருக்கு போகிறதில்ல. இடைப்பட்ட அந்த இடைத்தரகர்கள்னு சொல்லுவாங்க, அந்த மிடில் மேன். இது வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த உற்பத்தியாளரும் அதை கொள்முதல் பண்ணுறவங்களும் நேரடியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சீக்கிரம் பண்ண, இதை செய்ய வேண்டியது வந்து அரசாங்கத்துடைய கடமை. இதை முறைப்படுத்துவது வந்து அரசாங்கத்துடைய கடமை. அரசாங்கத்தை முறைப்படுத்துவது மக்களாகிய நம்மளுடைய கடமை. ஏன்னா இது மக்களாட்சி, நம்ம கையில் இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த 500-1000 ஆசைப்பட்டு நம்ம திருப்பி போட்டோம்னா, அதாவது நான் சொல்கிறது என்ன, நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை, நீ யாருக்கு வேணாலும் சொல்லலாம். எல்லாம் நான் எனக்கு பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு அதில் சொல்கிறதுக்கு எந்த பயமும் இல்லை, தயக்கமும் இல்லை. பட் ஊழல் பண்ணுறவங்க, இதை வச்சு முறைகேடு பண்ணுறவங்க, ஒரு பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறவங்க, அந்த மாதிரியான ஆட்களுக்கு அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்க எந்த அமைப்பில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்கள் கையில் அந்த மாதிரியான பொறுப்புகளும் பதவிகளும் இருக்க இருக்க நம்ம வந்து நீங்கள் விவசாயம் மட்டும் இல்லை, நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியாத சூழல் போவோம். அதுக்கான முதல் ஸ்டெப் இப்போ நம்ம கண் முன்னாடி போயிட்டு இருக்கு. அதை தடுக்க வேண்டியதுன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. வேறு வழியில் நீங்கள் விவசாயிகளை காப்பாற்றணும்னா ஒன்றுமே பண்ணவே முடியாது. அதுதான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி நம்ம வந்து நகரத்துவாசிகள் எல்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சென்னை ஃபுல்லாக நமக்கு வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், பைப்பை திறந்தால் தண்ணி வருது, பாத்ரூமில் செவரை திறந்தால் தண்ணி வருது, எவ்வளோ வேஸ்டேஜ் பண்ணுறோம். ஆனால் பைப்பு தண்ணி வரலன்னா எல்லோரும் ரோட்டுக்கு வரோம், என்னடா வரலையே தண்ணி வரலையேன்ட்டு. ஆனால் சென்னையில் மழை பெய்யுது, ஒரு 2-3 நாள் முடியும், எனக்கெல்லாம் மனசே ஆறாது, மாடியிலேருந்து தண்ணி கொட்டி ரோடு ஃபுல்லாக அடிச்சுட்டு போகுது, அப்படியே காவால கலந்து கூவத்தில் இறங்கி அப்படியே கடலுக்கு போயிடுது, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ரோடும் நம்ம ஆட்கள் வந்து லேயர் லேயராக போட்டு 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 ஒரு 20 அடி இப்போ தோணிங்கன்னா ரோடு தான் இருக்குது, தார் ரோடு இருக்குது, அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டோம் நம்ம, வெறும் தார் ரோட்டில். ஸோ இந்த மழை பெய்கிற மழை வந்து கண்டிப்பாக பூமிக்குள்ளே போகவே போகாது. கார்ப்பரேஷன் இன்னொரு பெரிய மிகப்பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. சென்னை ஃபுல்லாக இருந்த எல்லா பிளாட்ஃபார்மையும் மரங்கிற எல்லாத்தையும் பிடுங்கிட்டு சிமெண்ட் தர போட்டு மொத்தமாக சமாதி கட்டிட்டாங்க. அது சில இடங்களில் நாங்கள் வந்து உடச்சிட்டு செடி வச்சிட்ருக்குறோம். ஏன்னா வந்து இல்லைன்னா அந்த மரம் வரலன்னா இன்னும் டோட்டலாக நம்ம வந்து ட்ரை ஆகிடுவோம். ஸோ அதை அதுக்கான நிறைய அமைப்புகள் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இது வந்து
எல்லாரும் பேசுறதா மட்டுமே இல்லாம செயல்ல இருக்கணும் அப்படின்றது என்னுடைய மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதனால இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்களும் அதை கொடுத்து அதை நீங்க கொண்டு போகணும். இன்னும் நிறைய இருக்கு, நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அண்டு இந்த டீம் இவங்க வந்து இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட், ஒரு இதையே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் விட்டா சொல்லிடுவோம் போல, இங்க வரைக்கும் வருது. எப்படி நல்ல ஒரு கான்செப்ட் தான். சமீபத்தில் நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் ட்வீட் பண்ணியிருந்தேன், ஒரு 10-20 டேஸ் முன்னாடி தந்தி பேப்பரில் கூட அதை எடுத்து போட்டிருந்தாங்க. இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து தொலைக்காட்சிகள் எடுத்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. அது செஞ்சாங்கன்னா அது உண்மையிலே ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கான ஆதரவு, அதுக்கான வாழ்த்துக்கள் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னும் நம்ம நிறைய பேசலாம், அடுத்த ஒரு சந்திப்பில் நிச்சயமாக நம்ம நிறைய பேசலாம். அண்டு இங்கே அமாக்ரேஷன் சார், சிவா சார் வந்திருக்காங்க. அது வந்து விவசாயமும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியும் இப்போ ஒரே மாதிரி தான் சார் இருக்குது, ஒரே கதியில் தான் இருக்குது. அதுவும் ஃபீல்டு தான், இதுவும் ஃபீல்டு தான். அங்கே விதை கிளையிறாங்க, இங்கே கதை கிளையிறோம், அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, அதை உற்பத்தி பண்ணுற நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இடம் கிடைக்கல. இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஹிந்தி ரைட்ஸ் யார்கிட்ட கொண்டு போய் வைக்கணும், ஒரு ஃபாரின் ரைட்ஸ் யார்கிட்ட கொண்டு போய் வைக்கணும், ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் யார்கிட்ட கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டமைப்பும் இங்கே வந்து பார்த்த வரைக்கும் நடந்த வரைக்கும் இல்லை. அது கேட்டால் யாரும் அதுக்கான சரியான கைடன்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ நீங்களாம் சீனியர்ஸ், நீங்கள் அதுக்கான புதுசாக வரவங்களுக்கான அந்த ரூட்டை நீங்கள் ஏற்படுத்தி தரணும்னு நான் மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கேயும் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மிடில் மேன் அப்படின்ற தேர்ட் பார்ட்டி நிறைய பேர் வந்து தயாரிப்பாளர்கள் கஷ்டப்பட்டு அவங்க கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி செய்கிற அந்த அந்த பொருளை அவங்க கரெக்டான நமக்கு ஒரு சந்தை இல்லாததுனால, எங்கே போய் விற்கணும்னு தெரியாததுனால யாரோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம டிவிடியாக போட்டு விற்கிறாங்க, இன்டர்நெட்டில் இது பண்ணுற பைரசி எடுக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த மேடையில் நீங்கள் சீஃப் கெஸ்டாக வந்ததுனால உங்கள் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, விவசாயம் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்தது காரணம் பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் நிறைய விவசாயிகள் இடத்தெல்லாம் விற்றுட்டு படம் எடுக்க வந்தாங்க தயாரிப்பாளர்களை. இப்போ அதுக்கும் நம்ம ஒரு திரைக்கலைஞர்களாக நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி ஏதாவது நம்ம சார்பில் செய்யணும்னா, அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு நல்ல படங்களோ இல்லை பெரிய லெவலில் ஒரு வருமானமாக வந்ததுன்னா, நாம் அதில் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்மளோட நன்றிக்கடனை அது மூலமா செலுத்தலாம் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் நான் அவங்ககிட்ட அதை கேட்டுக்கிறேன். ஸோ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.